பிரீத்தி, ஆக்சுவலாக வந்து இந்த வெஜிடேரியன் அப்படின்னு இந்த டேர்ம் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா கிரீக். எப்போவுமே இங்கிலீஷ் எந்த எந்த வார்த்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கிரீக் மொழியில் தான் வந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலாக வெஜிடேரியன் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15th century தான் வந்து வெஜிடேரியன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பித்தாகிரியன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாங்கள் வந்து பிளான்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து பித்தாகிரியன் டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பித்தாகரஸ் தியரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தியரம்லேருந்து இந்த பேர் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து வெஜிடேரியன் முன்னாடி வந்து கிரீக்ல கிரீக் மக்கள் கிரீஸ்லாம் பாத்தீங்கன்னா பித்தாகரியன் டயட் அப்படின்னு வாங்கலாம். ஆனா இப்ப இருக்க நிறைய வெஜிடேரியனுக்கு வந்து அந்த பேரே தெரிஞ்சிருக்காதுல. ஆமா, ஆக்சுவலா வந்து பித்தாகரஸ் அப்படின்ற தியரம் வந்து பித்தாகரஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. சோ அவர்னால தியரம் வந்தது இல்லையா. அவர் ஆக்சுவலி அந்த மேத்தமெட்டிஷியன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியனா. சோ அதனால கூட அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த நல்லவர் அவர் தானா? அவர் தான். ஓகே, சூப்பரான ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க. இதை தவிர நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் மோட்டிவேஷன். சோ நம்ம எந்த ஒரு ஹைட்டுக்கு ரீச் ஆகினாலும் அது கண்டிப்பா யாரும் மோட்டிவேட் பண்ணும் இல்லையா. சோ நம்ம எல்லாருக்காகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தர நளினி சம்பத் குமார் ரெடியா இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பலவிதமான பிரச்சனைகளை நிச்சயமாக சந்திக்க நேரும். ப்ராப்ளம்ஸ் இன்டூ பாசிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்மால் செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது, இல்லை என்னால் நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு துணிந்து முயல்பவர்களுக்கு மட்டுமே தான் வெற்றி மகள் அந்த வெற்றி அப்படிங்கிற வாசக்கதவை திறந்து விடுகிறாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இன்னி வரைக்கும் உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு நேமாக இருப்பது இந்த ஹோண்டா. ஹோண்டாவை உருவாக்கிய சொச்சிரோ ஹோண்டாவோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி தனக்கு வந்த அத்தனை பிரச்சனைகளையுமே அவர் வாய்ப்புகளாக மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிற சக்ஸஸ் மந்திரா நமக்கு ரொம்ப நல்லா புரியும். ஹோண்டாவோட வாழ்க்கையை கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே, அதாவது எஸ்பெஷலி அவர் அந்த ஸ்கூல் படிக்கும் பொழுதுலேருந்தே ஒரு வித்தியாசமான விஷயத்தை தாம் உருவாக்கணும். உருவாக்கினது மட்டும் அல்லாமல் அப்போது டாப் லெவலில் இருந்த அந்த டொயோட்டோ கம்பெனியில் கொண்டு போய் அதை விற்கணும் அப்படின்ற ஒரு கனவு ஹோண்டா கிட்டே இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் பொழுதே பிஸ்டான் ரிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தயார் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணி, நிச்சயமாக டொயோட்டா இதை அப்ரிஷியேட் பண்ணி வாங்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட டொயோட்டா கம்பெனியின் வாசக்கதவை தட்டினார். டொயோட்டா கம்பெனிக்காரங்க அவர் தயாரித்த அந்த பிஸ்டன் ரிங்குகளை பார்த்ததுமே, சாரிப்பா தம்பி, நீ தயாரித்திருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யவே இல்லை, ஸோ நீ தயாரித்த பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்ன பொழுது ஹோண்டா சந்தித்தது முதல் பிரச்சனை. பிரச்சனை அல்ல, முதல் வாய்ப்பு. ஓகே, நம்மளுடைய கனவு என்பது டொயோட்டாக்காரங்க கிட்ட பிஸ்டன் ரிங்கை எப்படியாவது தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பிஸ்டன் ரிங் அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரச்சனையே இல்லையே, இது ஒரு வாய்ப்பு தானே. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்டன் ரிங்கை நான் வடிவமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே தவிர நிச்சயமாக இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ண ஹோண்டா என்ன பண்ணார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு மறுபடியும் பிஸ்டன் ரிங்கை தயார் பண்ணார். இந்த திருப்பி திருப்பி இந்த ரிங்குகளை தயார்படுத்துவதற்காக ஸ்கூல் படிப்பை அப்பப்போ பாதியில் விட்டுட்டு வருவாராம் ஹோண்டா. ஸோ அவரோட கூட படித்த சக மாணவர்கள் எல்லாருமே அவர் தயாரித்திருந்த அந்த ரிங்கோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து கேலி பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு நாம் பார்ப்போம். ஆனால் அதையே வாய்ப்பாக பார்த்தார் ஹோண்டா. இவங்க கேலி பேசினா என்ன, இவங்க அவமானப்படுத்தினா என்ன, அவங்களுக்கு எதிரெல்லாம் நான் ஒரு வெற்றி கதையை சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு தீர்மானமாக நம்பினார் ஹோண்டா. ஸோ 2 வருஷம் திரும்பவும் கடுமையாக உழைச்சி அந்த டொயோட்டாக்காரங்க கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் படியெல்லாம் அந்த பிஸ்டான் ரிங்கை திரும்பவும் ரீடிசைன் பண்ணி டொயோட்டா கிட்ட திருப்பி ஹோண்டா போன பொழுது அவங்களாம் அதை ரொம்ப வெல்கம் பண்ணி ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டை ஹோண்டா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்பது பாசிபிலிட்டியாக ஆக ஆரம்பிச்சுது. அப்பா,
நம்மளுடைய கனவு என்பது நனவாக்கிவிட்டது. நாம் யார்கிட்ட கொண்டு போய் இந்த ரிங்ஸ் எல்லாம் விற்கணும்னு நினச்சோமோ அவங்களே இந்த ரிங்ஸ் எல்லாம் வரவேற்று வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நாம் இன்னும் அதிக அளவில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும், ஸோ ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று நாம் கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஹோண்டா ரொம்ப யோசித்து ஒரு சின்ன லெவலில் ஃபேக்ட்ரி கட்டுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சரியாக அந்த சமயத்தில் தான் ஜப்பானில் உலக போர் என்பது வந்தது. ஸோ போர் சமயம் அப்படிங்கிறதுனால இந்த பில்டிங் மெட்டீரியலுக்கான தட்டுப்பாடு என்பதும் வர ஆரம்பித்தது. ஹோண்டா சந்தித்த பிரச்சனை இதுதான். ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும் பொழுது எப்படி ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம் அப்படின்னு தயங்காமல் அந்த பிரச்சனையையே மறுபடியும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார் ஹோண்டா. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னா அதற்கு தேவையான பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஜப்பானில் கிடைக்கல என்னும் பொழுது நாமே ஏன் ஒரு காங்கிரீட்டை உருவாக்கி கொள்ளக்கூடாது என சிந்தித்த ஹோண்டா நிஜமாகவே ஒரு காங்கிரீட்டை தானே தயாரித்து ஒரு ஃபேக்ட்ரியையும் கட்டி முடித்தே விட்டார். ஸோ அந்த பிரச்சனை என்பதும் அந்த பில்டிங் சப்ளை மெட்டீரியல்ஸ் என்பதே அங்கே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த பிரச்சனையையே காங்கிரீட் தயாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார் ஹோண்டா. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆட்டமே காண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசாக, ஒரு பெரிய கிங்காக ஹோண்டா இருந்ததற்கான முக்கியமான காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் அனைத்தையுமே அவர் வாய்ப்பாக பார்த்தது தான், வாய்ப்பாக மாற்றிக்கொண்டது மட்டுமே தான். ஸோ இன்னிலிருந்து நாமும் என்ன செய்ய ஆரம்பிப்போம், நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே வாய்ப்புகளாக பார்க்க ஆரம்பிப்போம். பிரச்சனைகள் என்று வருகிறதா, ஓகே நன்றி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே எனது வெற்றிக்கான வாய்ப்புகள் மட்டுமே தான் அப்படின்னு நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக நமக்கு பல வெற்றிகளை தேடித்தரும் வாய்ப்புகளாகத்தான் மாறிப்போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படித்தான் நாமும் என்ன செய்ய போகிறோம், இன்னிலிருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்முடைய வெற்றிக்கான வாய்ப்புகளாக பார்க்க போகிறோம், மாற்றி அமைத்து கொள்ளப் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே.